ஃப்ளெக்ஸூட் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறது ஆர்ஜே அனிதா. விஜய் படம் புலி ரொம்ப எதிர்பார்ப்புக்கு நடுவில் கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தந்துடுச்சு. ஏமாற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, படம் பார்க்குற ஆர்வத்தை விட ஃபேஸ்புக் ட்விட்டர்னு கமெண்ட்டை பார்க்குற ஆர்வம் தான் மக்கள்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்கு. படத்தை பற்றின கமெண்ட் எல்லாமே புலி படத்தை ஓட்டுற மாதிரியே இருக்கிறதுனால ரொம்பவே அப்செட் ஆயிருக்கு புலி டீம். இது நடிகர் விஜயை ரொம்பவே பாதிச்சிருச்சு போல. புலி படத்தோட ரிசல்ட் இப்படி இருக்கிறதுனால உடனே ஒரு ஹிட் படத்தை கொடுக்கணும்னு ஆர்வமா இருக்காரு விஜய். சோ 4 மாசத்துக்கு முன்னாடி பூஜை போட்ட விஜய் 59 படத்தை ரொம்ப சீக்கிரமே செம்ம ஹிட்டா கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. படத்தையும் வேகமா எடுத்துட்டு இருக்காங்களாம். விஜய் 59 படத்தோட டைரக்டர் அட்லி, மியூசிக் ஜி வி பிரகாஷ், ப்ரொடியூசர் கலைப்புலி எஸ் தானு, இந்த டீம் போற வேகத்தை பார்த்தா ஜனவரி மாசமே படம் ரிலீஸ் ஆகிடும் போல. இந்த படத்தை பத்தி சத்தமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப திரைப்பட வட்டாரமே விஜய் 59 பத்தி தான் பேச்சா இருக்கு. விஜய், அட்லி, ஜி வி பிரகாஷ் சேர்ந்திருக்கிற இந்த டீம் உண்மையிலே சூப்பரான டீம் தான். ஓரளவுக்கு நம்பிக்கையாவே எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு 2 பாடலை எடுத்து முடிச்சிட்டாங்களாம். 3வதா டூயட் சாங் விஜய் சமந்தா சேர்ந்து வேற நடிச்சிருக்காங்களாம். ஏமி ஜாக்சனும் இந்த டீமோட சீக்கிரமா சேர போறதாவும் நியூஸ் இருக்கு. இந்த படம் ஒரு கிரைம் ஸ்டோரியா, துப்பாக்கியை விட ஹிட் ஆகணும்னு எதிர்பார்க்கறாங்க. சரி பார்ப்போம். புலி பதுங்கிறது அடுத்த படத்துல பாயிறதுக்கு தான் போல. இந்த மாதிரி சினிமா செய்தியை தெரிஞ்சுக்க மறக்காம ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க.